வெல்கம் டு ஃபைவ் வே சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குளு குளுன்னு டூருக்கு போலாமா? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இதோ இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். வாங்க. வேற யாரு? நான் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர்க்குள்ள போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்கு, ஆனா சளி பிடிச்சிக்கோ. நான் போய் ஃப்ரிட்ஜ ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ புடி. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஓமம் இதுக்கெல்லாம் போடுவோம்ல அதுதான். இது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இது பாத்தீங்கன்னா ஒயிட் எள்ளு. இது பாத்தீங்கன்னா கசகசா. இது பார்த்தீங்கன்னா மேகி மசாலா. இது வந்து ரெட் ஃபுட் கலர். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பிளாக் எள்ளு. இப்போ ஜில்லுன்றது. இது பார்த்தீங்கன்னா வால்நட். நெக்ஸ்ட்டு இது என்ன ஏதாவது மசாலா வச்சுருக்காங்க என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேக்கிங். நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் செய்வோம், ஆனால் அது வந்து நாங்கள் இனிமேல் தான் செய்ய போகிறோம். அந்த வீடியோவையும் மறக்காமல் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அடுத்தது. இது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் கேக்குக்கு வந்து நம்ம சாக்கோ சிப்ஸ் போடுவோமே அதுதான் இது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டர்ட் பவுடர். இது வந்து சோளம் மசாலா. அது என்ன சுந்தரி மசாலா தான். இது கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நட்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வாவ், ஸ்வீட் சாப்பிட்லாமா எல்லாரும்? ஆ, சீஸ் க்யூப்ஸா? நெக்ஸ்ட் பாருங்க, நாங்கள் இப்போ தான் வாங்கினோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு செய்யலாம் இருக்கும், அந்த வீடியோவும் நாங்கள் போடுவோம். இது பார்த்தீங்கன்னா பருப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க என்னென்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா ராகி பவுடர். இது பார்த்தீங்கன்னா கேக்குக்கு முக்கியமே விப்பிங் க்ரீம் தானேப்பா, அதனால் விப்பிங் க்ரீம் வாங்கி வச்சுருக்கோம். கன்ஃபார்ம் செய்வோம், நாளைக்கு செய்வோம். அது செஞ்சால் நாங்கள் வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கள் சேலத்துலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இங்கே ரொம்பவே ஃபேமஸ் மணக்காடு மசாலா. மணக்காடு மசாலாவை போட்டு சிக்கன் செஞ்சா ஆஹா, அருமையோ அருமை. ஓகே, நெக்ஸ்ட் இல்லை அவுல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது ரெஃப்ரிஜரேட் போட்டுடலாமா போயிடலாமா? மேலே பாதாம் இருக்கு, இங்கே முந்திரி இருக்கு. ஓகே வாங்க, இப்போ ரெஃப்ரிஜரேட்டுக்கு போயிரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒட்டின ஸ்டிக்கர். ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஸ்டிக்கர். ஓகே, இப்போ நம்ம போயிடலாமா? நானாங்க அங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேயர்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறியெலாம் வச்சுருக்காங்க. திருப்பி எடுத்தால் திருப்பி எனக்கு உள்ளே வைக்க தெரியாது, அதனால நான் வைக்கல எடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா டொமேச்சோ. இதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டு வைக்கல, வாழைக்காய் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா பூ, பேர் தெரில, அன்னைக்கு பூ வாங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பீட்ரூட். எனக்கு பீட்ரூட்டும் பொட்டேட்டோ மட்டும்தான் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ். நெக்ஸ்ட்டு இது மிளகாய் பாருங்க ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட் அது என்னன்னு தானே பாப்பீங்க. டூட்டி ஃப்ரூட்டி வெனிலா கேக்குக்குலாம் நல்லா இது பண்ணுவாங்க, அதனால மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பெருமாவே பாதி பேர் சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாஸ். இது எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க, ஏன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். ஃப்ரீசரில் லாக்டவுன் டைமில் நிறைய வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, பூச்சி ஏதாவது வந்துடும். ஆனால் ஃப்ரீசரில் வச்சுருவாங்க இதை இங்கே வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காளான், அதில் இங்கே வந்தாங்க வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா பால், கிரீன் மேஜிக்ன்ட்டு ஆவின் பால். இது பார்த்தீங்கன்னா ஹோம் மில்க் பன்னீர், பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணால் எங்களுக்கு பிடிக்கும். இது என்னன்னு தெரியல, அதை உங்களை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எங்கள் எல்லாத்துக்கும் பொழிஞ்ச மாங்காய் மாம்பழம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் நல்லா செமையாக இருக்கும், அந்த தோட்டத்திலே பிடிச்ச லெமன். ஓகே, இப்போ நாம் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயத்துக்கும் போயிடலாம், கீழே வரலாம் வாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மில்க் மேடு, ரொம்ப வருஷ காலமாக இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம், இதுவும் அதே தான் லெமன் தான் பாருங்கள். இது அந்த தோட்டத்திலேயே தான் நாங்கள் பொறிச்சோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் கேக் அப்படியே செய்யலாம், வெறும் வாட்டர் ஆயில் மட்டும் போட்டு செய்யறது தான். இது இது இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸு, இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க்ஸ், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு மயானஸ் வேணாமா, அதனால தான் ஏட்லஸ் மயானஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரோ வாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்ச ரோ முட்டை ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை இருக்கு, ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், இது வந்து கேக்குக்கு வந்து நாங்கள் செய்யலான்னு வாங்கினோம், நாளைக்கு செய்வோம். அதை பாருங்கள் சுகர் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ். இதெல்லாம் வாங்கின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, இதை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் அதை போய் வந்து நாங்கள் கேக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ, இது பார்த்தீங்கன்னா எங்கள் கீழ் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து கீ வந்து சேல் பண்ணுறாங்க, அதனால் வாங்கினோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க், ரோஸ் மில்க்கும் போடலாம் கேக்குக்கும் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்ஸு, இது ரொம்ப காலமாக இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குது, கெட்டி ஆகி போச்சு. இது எதுக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட், இது பார்த்தீங்கன்னா டார்க் காம்போ சாக்லேட். இது எல்லாமே கேக்குக்கு தாங்க வாங்கணும், கேக்குக்கு தான் வாங்கணும், சாப்பிட்றதுக்கு வாங்கல கேக்குக்கு வாங்கணும், கேக் டெக்கரேஷனுக்குலாம் பண்ணலாம். இது வந்து டார்க் காம்போ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் காம்போ, இது ஒயிட் கலர் சாக்லேட். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்ன்னு சொன்னாலும் டார்க்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மில்க் காம்போ, இது வந்து பிளாக் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், டைரி மில்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், கசக்காது. இது ஒயிட் சாக்லேட்டு, இதுவும் கேக்குக்கு எல்லாமே கேக்குக்கு தான் டெக்கரேஷனுக்கு வாங்கினோம். பார்த்தீங்கன்னா மூணு சாக்லேட் வாங்கியிருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூல் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இன்னும் ஒரு ஐட்டம் காணுமே, ஆ மாவு, மாவு நாங்கள் ஆட்டி எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டோம், வாங்கி தான் கடையிலேருந்து வாங்கி தான் நாங்கள் பண்ணுவோம், எப்பயுமே ஆட்டுறதில்லை.
மாவரைச்சி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க. அதனால எங்க அம்மாவும் மாவே அரைக்க மாட்டாங்க. எப்ப மாவு வேணுமோ, தோசை சுடுறோமோ, இட்லி போடுறோமோ, என்ன தத்துவம், என்ன தத்துவம், அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? எங்களுக்கு இல்ல இவ்வளவுதான் எங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். ரொம்பலாம் சாக்லேட், நிறைய சாக்லேட் வைக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் வைக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கணும். அப்படில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இருந்தா போதும், தேவையில்லாதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு 1 வீக் அதுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரிட்ஜு ஆகிறது. 1 வீக்குக்கான காய்கறி மட்டும்தான் இதில் இருக்கு. அப்புறம் 10 டேஸ் 15 டேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறியில் இதில் இல்லை. 1 வீக்னா 1 வீக் தான். 1 வீக்கு இந்த காய்கறி முடிஞ்சதுனா அடுத்த 1 வீக் போய் வாங்கிட்டு வரும். முடிஞ்சிச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.